ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் ஹாப்பி கிச்சன். இன்னைக்கு நம்ம நார்த் இந்தியன் ஸ்பெஷல் சோலை பட்டோரி எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்ப்போம். இப்போ ஹோட்டலுக்கு போனோன்னே ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுக்குறதே எல்லாருமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சோலை பட்டோரி தான் ஆர்டர் கொடுப்பாங்க. இதை நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடாம நம்ம வீட்டிலேயே எளிமையான முறையில் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ரெசிபியெல்லாம் உங்களுக்கு வீடியோவாக நோட்டிஃபிகேஷன் வரும். தேவையான பொருட்கள் 250 கிராம் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கிலோ. ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து 4 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தேவைக்கேற்ப தண்ணி 2 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய், 2 ஸ்பூன் ரவா, வறுக்காத ரவா தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சுகர், ஒயிட் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக சோடா உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷன் தான், அவாய்ட் பண்ணிக்கலாம். சோலை பட்டோரிக்கு வந்து மைதா மாவில் தான் செய்யணும், அதான் ட்ரெடிஷ்னலாக செய்கிறது, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட போகிறதில்ல, ஒரு 15 டேஸ்க்கு ஒரு தடவை, 1 மந்த்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிட்றோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம மைதா மாவு ஆட் பண்ணிப்போம். அடுத்து வந்து 2 ஸ்பூன் வந்து எடுத்து வச்ச ரவா ஆட் பண்ணிடுவோம். ரவா எதுக்குன்னா வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பு கொடுக்கும், அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காண்டி தான் ரவா ஆட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து சுகர் ஆட் பண்ணுறோம். இது சுகர் எதுக்கு ஆட் பண்ணுறதுனா வந்து கொஞ்சம் கலரும் கொடுக்கும், கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்டு. இது சோடா உப்பு வந்து கொஞ்சம் எதுக்காண்டி போடணும்னா கொஞ்சம் பூரி வந்து கொஞ்சம் சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு வச்சோம்னா கொஞ்சம் இதாக இருக்கும், அதுக்காண்டி தான் கொஞ்சம் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா உப்பு, ரவா, சுகர் எல்லாம் வந்து ஒன்றா இதாகணும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் எடுத்துருக்கோம், ஃப்ரெஷ்ஷான தயிர். ரொம்ப புளிக்கிற தயிர் நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது. இது தயிர் போட்டு செஞ்சால் தான் இதனுடைய இது வந்து சோலை பட்டர் வந்து டேஸ்டியாகவும் நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்ம வந்து இப்போ தயிர் ஊற்றிருக்கோம். நம்ம நல்லா பிசைஞ்சு பார்த்துட்டு அப்புறம் தேவைக்கேற்ப தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். ஏன்னா இது வந்து மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் தயிரில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். பத்தலைனா தான் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் நல்லா பிசைஞ்சிக்கணும், ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம், நிறைய ஊற்றிட வேண்டாம், அவ்வளோதாங்க போதும், தண்ணி போதும். நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. இது பிசைகிறதை பொறுத்து தான் இருக்குது. நல்லா ஒரு 10 நிமிஷம் அடித்து நல்லா பிசையணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் இப்போ 10 நிமிஷம் ஆச்சுங்க, நல்லா நான் பிசைஞ்சிட்டேன். நான் ஊற்றின தயிரே எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் தான் நான் தண்ணி, இந்த பாருங்களே எடுத்த தண்ணி அப்படியே இருக்கு பாருங்கள், நான் கொஞ்சம் தான் ஊற்றியிருக்கேன். தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து நான் கொஞ்சம் தான் ஊற்றியிருக்கேன், எண்ணெய் அப்படியே இருக்குது. இப்போ நல்லா 10 நிமிஷம் நல்லா பிணைஞ்சிட்டேன். தண்ணி வந்து பார்த்துக்கிட்டு ஊற்றுங்க, ஊற்ற வேண்டாம். நான் எடுத்த தண்ணியை நான் அப்படியே வச்சுருக்கேன், கொஞ்சம் தான் நானே ஊற்றியிருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா 10 நிமிஷம் நான் பிசைஞ்சிட்டேங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை மேலே தடவிட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறலாங்க, அப்போ தாங்க நல்லாயிருக்கும் பூரி. இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்டோம், இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ நம்ம போட்ட ரவாலாம் இதில் ஊறிகிட்டு இருக்கோம். ஒரு நான் சொன்ன மாதிரி 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். லைட்டாக வந்து நம்ம எண்ணெயை தடவி இப்போ எண்ணெயை தடவி வச்சு மேலே காயாமல் இருக்கிறதுக்கு, இது மேலே வந்து நீங்கள் ஒரு வெள்ளை துணியை கூட போட்டு மூடி வைக்கலாம். நான் வந்து இப்போ வந்து ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிட்றேங்க. அப்படியே 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் அப்படியே ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ பட்டோரி மாவு எப்படி இருக்குன்னு திறந்து பார்ப்போங்க. இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குங்க. இப்போ வந்து இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சு போனோம். எவ்வளோ கொழவு வந்து ஊறுதவங்க அவ்வளோ கொழவு நல்லா இருக்குங்க பூரி. 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆனாலும் பரவாயில்ல, நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம உருண்டை எடுத்துக்கோங்க, மாவு எடுத்துக்கோங்க.
நல்லா உருட்டிக்கங்க. உருட்டிட்டு இதுக்கு வந்து மாவெல்லாம் போடாமல் தேய்ச்சாதாங்க நல்லாயிருக்கும். எண்ணெயில் வந்து இல்லைன்னா அந்த மாவு பட்டுச்சுன்னா எண்ணெயெல்லாம் ஒரு மாதிரி கத்த மாதிரி ஆகிடுங்க. மாவு தேவையில்லை இருக்குது. இப்போ வந்து நம்ம தேய்ச்சிக்குவோம். ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் மொத்தமாக இருக்கக்கூடாதுங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கிட்டோங்க. பூரினா நம்ம சின்னதாக தேய்ப்போம், இது சோழா பூரிங்கிற வசி கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ இந்த பட்டோரியை வந்து எப்படி பொறிச்செடுக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ வானொலியை சூட் பண்ணி எண்ணெயை ஊற்றி நம்ம பொறிச்செடுத்துருவோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயை வச்சு இந்த பட்டோரி பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் பூரி போடணும். போட்டால் தான் அப்புறம் நல்லா உப்பிக்கிட்டு புசுன்னு வரும். ஆனால் நம்ம போடையில் வந்து கொஞ்சம் மீடியத்தில் வச்சுருங்க, ஏன்னா சீக்கிரம் வந்து செவந்துடும். இப்போ வந்து நம்ம பூரியை போட்டுருவோம். லைட்டாக அந்த எண்ணெயை மேலே மேலே ஊற்றி விடுங்க, உப்பி வரும். அப்புறம் லைட்டாக அந்த சைடில் வந்து நம்ம லைட்டாக அதை கலந்து வச்சு அழுத்த முடியுங்க. எவ்வளோக்களும் நம்ம தயிர்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து இது நல்லா உப்பி வருங்க. என்னென்னா அது மைதாவில் செஞ்சால் தான் அது அந்த இது கடையிலலாம் மைதாவில் தான் செய்கிறாங்க. நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட போகிறதில்ல, மாதம் ஒரு தடவை கடைக்கு போகிறதுக்கு போல வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து இப்போ சோலை பட்டோரிங்கிறோம். சோலைங்கிறது வந்து சென்னையில் செய்கிற மசாலா தான் சோலைங்கிறது. பட்டோரிங்கிறது இந்த பூரி. அவ்வளோதாங்க, பட்டோரி ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான பட்டோரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் பாருங்கள் அந்த சோலாபுரி தேய்ச்ச நேரத்தில் நம்ம ஊறிக்கிட்டு இருந்துச்சு, அந்த நேரத்துலேயே வந்து நான் சைட் பை சைட் வந்து சோலை மசாலா செஞ்சிட்டேன். சோலை மசாலாங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம சென்னாவை வச்சு செய்கிற மசாலா தான் சோலை, அதனால தான் சோலை மசாலான்னு வருது. இது வந்து ஒயிட் சென்னாங்கிறனால இப்போ புளி சென்னான்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளாக் சென்னாலையும் நீங்கள் செய்யலாம். இதுதான் வந்து அந்த சோலை பட்டோரிக்கு வந்து சூப்பராக இருக்கும். இதுதான் நார்த்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. வலியில் போட்டேன், இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எப்படி சர்வ் பண்ணுறோம்னு பார்ப்போங்க. இப்போ வந்து இந்த சோலை மசாலாவை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோங்க. சூப்பரான டேஸ்டியான நல்லா கிறிஸ்பியாக சோலை பட்டோரா ரெடி ஆகிடுச்சிங்க. இனிமேல் வந்து நம்ம ஹோட்டலுக்கு போகணும்னு தேவையே இல்லைங்க. நமக்கு வந்து இப்போ சோலை பட்டோரா சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணி எல்லோருமே வந்து நல்லா சந்தோஷமாக சாப்பிட்லாங்க. இந்த சோலை மசாலாங்கிறது இது வந்து காபூலி சன்னா மசாலாம்பாங்க. இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் பிளாக் சன்னாவில் கூட நீங்கள் பண்ணலாம், ரொம்ப ஹெல்த்தியானது. இதுதான் வந்து இந்த சோலை பட்டோராவுக்கு வந்து டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து சப்பாத்திக்கு வந்து இந்த சென்னா மசாலா செஞ்சு நான் வீடியோ போட்டிருக்கேங்க. இப்போ இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் ரெசிபி வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் மெசேஜ் பண்ணுறோம். வீடியோவும் நான் வந்து நீங்கள் கேட்குற என்ன ரெசிபி கேட்குறீங்களோ அதையும் வீடியோ போடுறேன். இப்போ நான்லாம் கல்யாணம் என்ன புதுசுலங்க, எனக்கெல்லாம் சமைக்கவே தெரியாது.
அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இல்லைங்க, இந்த மாதிரி யூடியூப் இந்த மாதிரிலாம் கிடையாது. நான் ரொம்ப சிரமப்பட்டேன். இப்போ வந்து என் குழந்தைங்களுக்காகவும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க சமைக்க தெரியாதவங்க பேஜ்லஸ் இவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குங்கிறக்காட்டி தான் நான் வந்து இந்த குக்கிங் சேனல் வந்து நான் ஆரம்பித்து செஞ்சிட்ருக்கேன். எனக்கு வந்து ஆதரவு கொடுக்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி எந்த இதாக இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சோலை பட்டோரவை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.